வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். கடந்த வாரம் இரு ரஷ்ய விமானங்கள் உக்ரைனிடமுள்ள அமெரிக்க தயாரிப்பு பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனத்தால் சுடப்பட்டது பற்றிய காணொளி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். சுடப்பட்ட இரு விமானங்களில் ஒன்று A-50 ரக விமானம், மற்றது IL-22 விமானம். இரண்டுமே உளவு பார்க்கும் மற்றும் தகவல் கிரகிக்கும் விமானங்கள். ரஷ்ய விமானப்படையின் போர் விமானங்களோடு இணைந்து பறக்கும் இந்த உளவு விமானங்கள் தான் போர் விமானங்கள் தாக்க வேண்டிய இலக்குகளை அடையாளம் காட்டுகின்றன. அமெரிக்க தயாரிப்பு ஏவுகணையால் சுடப்பட்ட இரு விமானங்களில் A-50 விமானம் சுடப்பட்டு அசோவ் கடலில் வீழ்ந்தது. அதிலிருந்த யாரும் உயிர் தப்பவில்லை. IL-22 அமெரிக்க ஏவுகணையால் சுடப்பட்ட பின்னரும் அவசர கால தரையிறக்கம் செய்யப்பட்டது. விமானம் மிக கடுமையாக சேதமடைந்தது. விமானத்தை செலுத்திய பிரதான விமானி உயிரிழந்த நிலையில் அதன் துணை விமானி விமானத்தை அவசர கால தரையிறக்கம் செய்தார். மிக கடுமையாக சேதமடைந்த விமானம் இனி பறக்க தகுதியற்றதாக மாற்றப்பட்டது. இந்த சம்பவம் பற்றிய மேலதிக விவரங்கள் இப்போது கிடைத்துள்ளன. அவற்றை இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்கிறோம். கிடைத்த தகவல்களின்படி ரஷ்ய விமானப்படையின் IL-22 M-11 விமானம் அடையாள இலக்கம் அல்லது வால் இலக்கம் 75106 அசோவ் கடலின் மேற்கு பகுதியில் உள்ள ஸ்ட்ரில்கோவ் பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனத்தால் ஏவப்பட்ட ஏவுகணையால் தாக்கப்பட்டது. அந்த தாக்குதலில் கடுமையான சேதம் ஏற்பட்ட போதிலும் விமானத்தால் தொடர்ந்து பறக்க முடிந்தது. விமானிகளில் ஒருவரால் தரைக்கு அவசர கால செய்தியை அனுப்ப முடிந்தது. கருங்கடலின் வடகிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ரஷ்ய விமானப்படையின் அனபா விமான தளத்தில் அவசர கால தரையிறக்கம் செய்ய வருவதாக விமானி அவசர கால செய்தியை அனுப்பினார். அவசர கால செய்தியில் அவசரமாக ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு குழுவை தயார் நிலையில் வைத்திருங்கள் என்று தொலைத்தொடர்பு ரேடியோவில் விமானி பேசிய ஒலிபரப்பு RBC-ஆல் பகிரப்பட்ட ஒலிப்பதிவில் பதிவாகியுள்ளது. அவசரமாக ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருக்கட்டும் என்று விமானி கூறியதால் ஏவுகணை தாக்குதலில் விமானத்தில் இருந்தவர்கள் காயமடைந்திருக்கலாம் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம். விமானம் ரஷ்ய விமானப்படையின் அனபா விமான தளத்தில் அவசர கால தரையிறக்கம் செய்யப்பட்ட பின்னரே தாக்குதலில் ரஷ்ய IL-22M விமானத்தை செலுத்திய பிரதான விமானி விக்டர் கிளிமோவ் உயிரிழந்தார் என்று தெரிய வந்தது. ஏவுகணை தாக்குதலில் துணை விமானி காயமடைந்தார். ஆனால் கடுமையாக சேதமடைந்த விமானத்தை அவரால் வெற்றிகரமாக தரையிறக்க முடிந்தது. இந்த சம்பவம் இம்மாதம் 14 நடந்தது. ரஷ்ய விமானப்படையின் இராணுவ பிரிவு 272-37 மூத்த சோதனை விமானி மேஜர் விக்டர் இவனோவிச் கிளிமோவ் வீரமரணம் அடைந்தார் என்று உள்ளூர் டெலிகிராம் சேனல்களில் இப்போது அஞ்சலி செலுத்திக்கொள்ளார்கள். ப்ரோப்லரால் இயக்கப்படும் IL-22 விமானம் அசோ கடலின் தெற்கு கடற்கரையில் உள்ள அனபா விமான தளத்தில் தரையிறங்கிய போது அதில் 10 கொண்ட குழுவினர் இருந்தனர். பிரதான விமானியை தவிர மற்றவர்கள் உயிர் தப்பிவிட்டார்கள். பேட்ரியோட் ஏவுகணையால் அன்று சுடப்பட்டு IL-22 மற்றும் A-50 ஆகிய இரு விமானங்களுமே அவாக்ஸ் விமானங்கள். ரஷ்ய ரேடார் மற்றும் கட்டளை தளத்தால் ரஷ்ய விமானப்படை மூலம் இயக்கப்படும் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் மதிப்புமிக்க சொத்துக்கள் இவை. இரண்டு விமானங்களும் உக்ரைன் படைகளின் முன்வரிசையில் இருந்து சுமார் 100 தொலைவில் பறந்து கொண்டிருந்தன. ஒரே நாளில் அசோவ் கடலின் மேல் A-50 விபத்துக்குள்ளானது மற்றும் IL-22 விமானம் பறக்க தகுதியற்றதாக மாற்றப்பட்டதால் போரின் தொடக்கத்திலிருந்து ரஷ்ய விமானப்படைக்கு ஜனவரி 14 மிக மோசமான நாளாக இருக்கும். 2023 உலக விமானப்படை பதிவுகளின்படி ரஷ்ய விமானப்படை 30 IL-22 விமானங்களை இயக்கியது. சேதமடைந்த IL-22 புகைப்படங்கள் அதன் சேதத்தின் அளவை காட்டுகின்றன. துண்டாக்கப்பட்ட வால் துடுப்பு மற்றும் உடற்பகுதியை பார்க்கும்போது அதிலிருந்து 10 உயிர் தப்பியது மிகப்பெரிய அதிசயம் என்றே கூற வேண்டும். இது IL-22 ரகத்தில் IL-22 M-11 வகை விமானம். இந்த ரக விமானங்கள் சோவியத் காலத்தின் 1950களிலிருந்து தயாரிக்கப்பட்டு IL-22 ரகத்தின் அசாதாரணமான பதிப்புகள். இதற்கு முன் இதே வகை விமானம் ஒன்று கடந்த ஆண்டு சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஆனால் அதை வீழ்த்தியது உக்ரைன் அல்ல. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ரஷ்ய வாடகை இராணுவம் பேக்னர் குரூப் திடீர் புரட்சி செய்தபோது அவர்களால் சில ஹெலிகாப்டர்களும் ஒரு விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அப்போது சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம் IL-22 M-11 வகை விமானம்தான். அந்த விமானம் வீழ்த்தப்பட்ட பின் IL-22 M-11 வகையில் ரஷ்ய விமானப்படை ஏறக்குறைய 12 விமானங்களை வைத்திருந்ததாக நம்பப்படுகிறது. இந்த ரக விமானங்கள் இப்போது தயாரிக்கப்படுவதில்லை என்பதால் இவற்றின் இழப்பை மாற்றீடு செய்ய முடியாது. ரஷ்யர்கள் காலாவதியான மற்றொரு இலியூஷின் ஏர்ஃப்ரேமை மாற்றி IL-22M ஆக மாற்ற முடியும் என்றாலும் அது அதிக கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ளும் மற்றும் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும். ஒரு காலாவதியான ஏர்ஃப்ரேமை A-50 அல்லது IL-22M விமானமாக மாற்றுவதென்றால் 100 மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட வேண்டும். 1980கள் மற்றும் 1990களில் 40 A-50 விமானங்கள் தயாரிக்கப்பட்டன.
ஆனால் 2022 16 மட்டுமே எஞ்சியிருந்தன. அவற்றில் 9 முதல் 11 வரை பறக்கக்கூடிய நிலையில் இருந்தன. உக்ரைன் போர் தொடங்கிய பின் 2022 ஆண்டின் பிற்பகுதியில் 3 விமானங்கள் மட்டுமே எஃப்எம்சி எனப்படும் முழுமையான பணித்திறன் உள்ள விமானங்களாக இருந்ததாக அறிக்கைகள் காட்டுகின்றன. எஃப்எம்சி என்பது அனைத்து உபகரணங்களும் முழுமையாக செயல்படுகின்றன. உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பின் ஆரம்ப மாதங்களில் இந்த ரக விமானங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதே இதற்கு காரணம். IL-22 M-11 விமானம் தாக்கப்பட்ட அதே ஜனவரி 14 தேதி தாக்கப்பட்டு மற்றொரு விமானமான A-50 15 பேரும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் உயர் பயிற்சி பெற்ற ரேடார் நிபுணர்களும் இருந்தனர். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்பட்ட தகவல்களின்படி இந்த இரு விமானங்களும் உக்ரைனியர்களால் அநேகமாக ஒரு விரிவான பொறி வைப்பதன் மூலம் வீழ்த்தப்பட்டன. ஜனவரி 14 தேதி தாக்குதலுக்குள்ளான முன்னோடி பொறி வைத்தல் ஜனவரி 13 தேதி நடந்தது. அன்று உக்ரைன் விமானப்படையின் சுகோய் SU-24 குண்டுவீச்சு விமானங்கள் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள கிரீமியாவின் வான் பகுதியில் பறந்து ரஷ்ய விமானப்படை ரேடார்களை தாக்கிவிட்டு சென்றன. மறுநாள் ஜனவரி 14 தேதியும் அதே போன்ற தாக்குதலை உக்ரைன் விமானப்படை செய்யலாம் என்று கருதிய ரஷ்ய விமானப்படை தங்கள் A-50U விமானங்களில் ஒன்றை உளவு பார்க்க அனுப்பியது. A-50U விமானத்தில் பணிக்கு போதுமான உபகரணங்கள் இல்லை என்று கருதி IL-22M விமானமும் அதனுடன் அனுப்பப்பட்டது. A-50U விமானத்தின் குறுகிய ரேடார் வீச்சு காரணமாக உள்வரும் உக்ரைன் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை கண்டறிய அது அந்த விமானம் உக்ரைன் முன்னரனுக்கு அருகில் கிட்டத்தட்ட 80-90 km தொலைவில் செயல்பட வேண்டியிருந்தது. இந்த இரு விமானங்களுடன் 2 SU-30SM இடைமறைப்பு விமானங்கள் சென்றிருக்கலாம். உளவு பார்க்கும் இரு விமானங்களும் உக்ரைன் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை அடையாளம் காட்ட SU-30SM இடைமறைப்பு விமானங்கள் இலக்குகளை சுட்டு வீழ்த்த வேண்டும். ரஷ்யர்களின் இந்த பறக்கும் நடவடிக்கை உக்ரைன் ரஷ்ய விமானத்திற்கு ஒரு பொறுகி வைக்க உதவியது. ஜனவரி 14 தேதி A-50U விமானம் அதன் ரேடார்களின் உதவியுடன் உக்ரைனில் S-300 வான் பாதுகாப்பு சாதனம் இயங்குவதை கண்டுபிடித்தது. உக்ரைனியர்கள் S-300 வான் பாதுகாப்பு சாதனத்தை இயக்கி அதன் இருப்பிடத்து செய்ய ரஷ்ய A-50U விமானத்திற்கு தெரியப்படுத்தினர். ஆனால் உடனடியாகவே S-300 வான் பாதுகாப்பு சாதனத்தை நிறுத்திவிட்டனர். அதனால் அதன் திசை மட்டும் ரஷ்யர்களுக்கு தெரிந்தும் துல்லியமாக எங்கே அது உள்ளது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த திசையில் ரஷ்ய விமானங்கள் திரும்பவே எதிர் திசையில் உக்ரைன் அமெரிக்க தயாரிப்பு பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனத்தை இயக்கியது. பேட்ரியோட் சிஸ்டத்தை சில வினாடிகளுக்கு மட்டுமே இயக்கினால் போதுமானது. அதன் இலக்கு தரவை பெறுவதற்கு சில வினாடிகள் போதுமானது. ரஷ்யர்கள் அதன் உமிழ்வை நம்பகத்தன்மையுடன் கண்டறிந்து அவற்றை அச்சுறுத்தலாக மதிப்பிடுவதற்கு சில வினாடிகள் போதாது. பேட்ரியோட் சில வினாடிகள் இயங்கி ரஷ்ய விமானங்களை நோக்கி ஏவுகணைகளை ஏவியது. ஏவுகணை ஏவப்பட்ட உடனேயே உக்ரைனிய பேட்ரியோட் நிறுத்தப்பட்டு விட்டது. இரு ரஷ்ய விமானங்களும் ஏவுகணையால் தாக்கப்பட்டன.